గజాననం భూతగణాదిశేవితం కవిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్స సూర్ణం సురసన్యనాథం గుహం షడాహం శరణం ప్రపద్యే. వేల్వేల్ మురుగ வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். நம்ம தினம் ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அம்மா பெங்களூரில் சந்திக்கும்போது அவள் என்கிட்ட சொன்னது, ரொம்ப சிரமத்தில் இருந்துட்டு இருந்த சார், என்னுடைய கஷ்டம் பார்த்துட்டேன்னா யார்ட்டையும் நான் வெளியில் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தீராத சிரமங்கள் பட்டுன் இருந்தேன். குழந்தைகளுடைய படிப்பா இல்லை என்னுடைய வாழ்க்கையா, அதாவது அவனை படிக்க போனால் வாழ்க்கையில் அவன் பின்னாடி நல்லா இருப்பான், இல்லை இப்பத்து சூழ்நிலை இப்பத்து கஷ்டம்னு பார்த்தா அவனுடைய படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகணும், அப்படி வேலைக்கு போனான் அப்படின்னு சொன்னால் எங்கள் குடும்பம் நன்னாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டு மனதளவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் குழந்தையுடைய படிப்பு எதிர்காலம், அவனுடைய வாழ்க்கையை நான் வந்து அடமானம் வைக்கிறதாங்கிற ஒரு எண்ணம் அளவுக்கு எனக்கு வந்துருச்சு. எனக்கு கையில் வந்து காசும் கிடையாது, எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் கிடையாது, அவருக்கும் உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற இருக்கும்பொழுது, நீங்கள் ஆன்மீக தகவலில் சொன்ன எல்லா பூஜையும் நான் கடைபிடிக்கிறது உண்டு. அதில் ரொம்ப பிரத்யட்சமாக அந்த மகாலட்சுமி வழிபாடை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மகாலட்சுமி வழிபாடு நாங்கள் சொல்லி இந்த பிராமி வழிபாடும் நாங்கள் சேர்ந்து பண்ணினோம். எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றம் கிடச்சிது. ரொம்ப நாள் விற்காத இடம் விற்றுது, பண வரவு வந்தது, என் குழந்தை அப்படியே படிக்கட்டுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சார், என் குழந்தை படிச்சுட்டான். எவ்வளோ பிரச்சனை என் மனசுக்குள்ளே இருந்த போராட்டத்தில் எனக்கு ஒரு நிவர்த்தி கிடச்சிது. இறைவனுடைய அனுகிரகம் தத்ரூபமாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்லும்பொழுது, அந்த மந்திரத்துக்கும் சரி அந்த பூஜைக்கும் சரி, அந்த பூஜை எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு குடும்பத்துடைய லைஃப்பில், முடிவு பண்ண முடியாத விஷயத்தை ரொம்ப அழகாக அவளுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தது. அதில் அவளுக்குடைய பக்தி தான் முதன்மைன்னு சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புள்ள நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 8/9/2019 ஸ்ரீவிகார் வருடம் ஆவணி மாதம் 22 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம். பகல் 11:29 வரை பின்பு பூராளம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீர்ஷம். நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஆவணி மூலம் தசமி ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது. சில பேருக்கு சில காரியங்கள் தடங்களாயிடுத்தே, நம்ம எடுத்து வந்த விஷயங்கள் வந்து செல்லுபடியாகலையேங்கிற வருத்தப்பட்டது பூரா இன்னைக்கு திருப்பியும் முடிவெடுக்கும்பொழுது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆவணி மூலத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான நாள். அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். வீட்டில் ரொம்ப வயதானவா இருந்தால் அந்த வயதானவாளுக்கு உடல் ரீதியான உபாதைகளும், சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா அவளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அவளை பற்றி சொல்லும் பொழுது ஐயோ என்னாச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அவள் வேலை, திருப்பி மாலைக்கு மேலே அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை நம்ம வந்து என்றைக்காவது பயன்படுத்துறது நல்லது. தினமும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த பொருட்களுடைய மதிப்புக்குண்டான விலைகள் குறையாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எதை சேமிக்கணும், எதை தினம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற செயல்பாடுகளை கொண்டு வந்துட்டால் போகிறோம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிசாக எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா இந்த வயதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிசு நமக்கு. இந்த வயதில் இந்த காலகட்டத்தில் படிக்கணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். திருமணம், திருமண காலகட்டத்தில் திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது வயதான கட்டத்தில், இந்த காலகட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகணும், அந்த காலகட்டத்தில் அழகாக ஓய்வு எடுத்துக்கணும். இது எல்லாம் மாறிடுத்து அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது மாறிடும் இல்லையா. அப்போது நிறையா பேர் அம்மா அப்பா சொல்லும்போது திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாள், காலம் கழிஞ்சு பண்ணுவாள், அதில் ஒற்றுமைகள் இல்லாமல் போயிடும். ஆக அந்த யோகம் இருக்கும் பொழுதே
திருமணம் போது பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை வாய்ப்பும் அப்படி தான். குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வருஷ காலங்களில் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் வரப்போகிறார். அதனால் உங்களுடைய முயற்சி பெரியவங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒத்துழைச்சா நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், இந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக சிந்திப்பேன். உங்கள் கூட இருக்கிறவாளுக்கு நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம கால்குலேட் பண்ணி இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். சில நேரங்களில் அது தடங்கள் வந்துருச்சுன்னா கோபங்கள் அதிகமாக வரும். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா நீங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுக்க வேண்டாம். ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணுக்கு முன்னாடி கோபமூட்டக்கூடிய செயல்கள் யாராவது பண்ணினா கூட அப்போதைக்கு முடிந்த வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓரிரு நாள் கழித்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசிக்கலாம், இப்போ வேண்டாம். இப்போதைக்கு அதை பேசினோம்னா என் பேரில் தான் குறைகள் வருங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறது நல்லது. எழுத்து ரூபமாக யாருக்கேது ஏதாவது கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லைன்னா உங்களுடைய சொத்தை மற்ற வாழ்க்கை ஏதேனும் கொலாட்டல் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் முடிந்தவரையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குறிப்பாக ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிற ஓரிரு நாள் கழித்து சில காரியங்கள் பண்ணிக்கிறது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதில் சில தடைகள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். இந்த தடைகள் இப்போதைக்கு நமக்கு பெருசாக தடைகளாக தெரியும், ஆனால் பின்னாட்களில் அப்பா நல்ல வேலை இந்த காரியம் மட்டும் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் தாக்க பிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆக இன்றைக்கி நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கூட்டு தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. மனைவியின் பேரில் சகோதர சகோதரியின் பேரில் ஏதேனும் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, குழந்தையின் பேரில் ஏதேனும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி சம்பந்தம் ஏற்படுத்த வீட்டில், அதாவது திருமணமாகி சம்பந்தியாக இருக்கிறவா வழியில் நல்ல செய்திகள் ஒன்று இருக்கும். அதே போன்று யாருக்கேனும் வேலை வாய்ப்பு வேண்டி சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிபாரிசு பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த தினத்தில் எடுக்கிற முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் யதார்த்தமாக நம்ம ஆசைப்படுவோம், சரிதான். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் அதீதமான சிந்தனைகள் வச்சுட்டு அது நடக்கலைன்னா ஐயோ நடக்கலையேன்னு சொல்லும்பொழுது அது நமக்கே தெரியும் இது நம்மளால் ஆசைப்படப்படாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நமக்கு எது தேவை எது தேவையில்லை, இனி ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன பண்ணணும், பிறருக்கு உதவி செய்தது ஒரு பக்கம் சரி, இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டால் நிச்சயம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் இந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். கரெக்டாக பார்த்துட்டு ஒரு 4-5 மாதத்தில் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறத்துக்குள்ளானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு வெற்றி கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ரொம்ப நாளாக சில மறைமுக எதிரி யாருன்னுங்கிறத இப்போ தெரியறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் ஒரு சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். ஒரு பக்கம் இப்படி பாராட்டுதல்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விருப்பப்பட்டவாளை விரும்பினவாளை சில நேரங்கள் அவள் நம்மளை எதிர்த்து பேசினாலோ இல்லை நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் பேசினாலோ மன ரீதியான சங்கடங்கள் இருக்கும். இந்த மன ரீதியான சங்கடங்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும், ஒன்று தெய்வத்துக்கிட்ட முறையிடணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவாட்ட பேசணும். ஆக ஆல்டர்னேட்டிவ் மைண்டை நம்ம யார்ட்டையா ஏதாவது சொன்னால் தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும். ஆக சிம்மராசி நண்பர்கள் எல்லா விஷயத்தையும் மனசுலேயே போட்டுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நீட் எக்ஸாமினிகேஷனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மருத்துவத்தை படிக்கணும்,
என் குழந்தை நல்ல மருத்துவத்தை திகழணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நிறைய விஷயங்களில் சாதனை படைக்கணும், எனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது, அந்த சாதனைக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க, நிச்சயம் உங்களுக்கு உண்டான லீடர்ஷிப் குவாலிட்டியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். சில விஷயங்கள்ல மனதளவில் சிலது பாதிச்சாலும் செயல்பாடுகளவுகளில் வெற்றி கிடைக்கும். யாரேனும் உங்களுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுவா, அந்த ஹெல்ப் மூலமா அடுத்தடுத்த அடுத்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் பெருகும். திடீர்னு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலை வரும். மனசில் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரொம்ப பிடித்தமான நாளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள் வெளியில் வேலை இருக்குன்னு நினச்சி அந்த காலத்தை திறனதுக்கப்புறம் சரி அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம். முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி செயல்பாடுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியம் இருக்குது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அதை முயற்சி பண்ணி வெற்றி அடைந்ததுன்னா நிச்சயம் அது உங்களுக்கு மேலும் 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 பெருகக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கான்டாக்ட்ஸை வச்சு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் நம்ம பார்க்க முடியுது. அதனால் இனிமே இந்த கான்டாக்ட்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம மேன்மைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை செயல்படுத்திட்டோம்னா நிச்சயம் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, எல்லா காரியங்கள்லேயும் ரொம்ப விறுவிறுன்னு அந்த காரியத்தை செயல்படுவேன். எல்லா விஷயத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடியதாக இருப்பேன். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 வெற்றிக்கு காரணம். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு, பிறருக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு வழியை கொடுக்கணும், இதுக்கு மேலே பார்த்துட்டெல்லாம் அவளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ரொம்ப அழகாக செயல்படுவேன். சில நேரங்கள் சலசலப்புகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் அஞ்சாமல் உங்களுடைய மன உறுதியோடு செயல்படுவேன். நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும். செய்யாத சில விஷயங்களை செய்ததாக வெளியில் சொல்லும் பொழுது அது மன வேதனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எவ்வளவு மதிப்பு வச்சுன்னு இருக்கோம், நம்மளை பற்றியே பின்னாடி பேசலானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு சில நேரம் சில பொருட்களை மறதியில் எங்கேனும் வைப்பேன். கவனம் என்பது தேவை. ஐஐடி படிச்சுட்டு இருக்கிறோம், நிறைய விஞ்ஞானம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, என்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினம் சில முயற்சிகள் எடுப்பில் அந்த முயற்சிக்கு 2 மடங்கான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக வரும்போது ஒரு விஷயம் சில பாதகமாக வரும். ஏன்னா 7.5 சனி இருக்குங்காட்டி, இது என்ன விஷயம் எனக்கு சாதகமாக வருது, என்னுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றது, ஆனால் வீட்டில் ரொம்ப தெரிஞ்சவாளுக்கும் ரொம்ப விரும்பினவாளுக்கும் உடம்பு உபாதைகள் அப்படின்னு சொன்னால் உங்கள் மன வேதனைகள் படும். ஸோ ஆக இன்றைய தினத்தில் பெரியவங்க யாராக இருந்தால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய மாலை 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ள சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி என்பர்களுக்கு சில சமயோஜித யோசனைகள் பெரிதும் பெரிதும் பின்னாட்களில் உதவக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் மும்மரமாக கவனம் செலுத்தக்கூடிய நாள். விருச்சிகராசி என்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி நண்பர்களே. தனுராசி நேயர்களே, நம்பிக்கை. இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய முதலீடுன்னு சொல்லுவான். மனசில் வந்து திடகாத்திரமான நம்பிக்கை நமக்கு ரொம்ப தேவை. அதாவது நான் ஜெயிச்சிடுவேங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துட்டாலும் சரி, சில பேருக்கு நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஆள் கொஞ்சம் முன்னாடி போவர், ஆனால் பின்னாட்களில் நம்ம தான் முதன்மையாக நிற்போங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது நிச்சயம் வெற்றி பெறும். அது தனுராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அதீத வெற்றிகள் உண்டு. இரட்டிப்பு தன்மையான சிந்தனைகள் மனசில் வரும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமாங்கிற மனசில் எது உறுதியோடு தோணுதோ அதை பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து சரியான முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் வெல்விஷர் யார் அவட்ட கேட்டுண்டு அதை பண்ணிக்கிறது நல்லது.
பூராட நிஷத்தத்தில் இருக்கிறவாளுக்கு, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்னைக்கு காசிக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஏதேனும் ஒரு வழி இருக்கான்னு நினச்சவாளுக்கு நிச்சயம் வழி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும். மேலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயத்தினுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேயர்களே, சில முடிவுகள் எடுத்துட்டு அதில் மாற்றம் பண்ணுறதுல சில தடுமாற்றங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் வேறு, மற்றவால நீங்கள் பார்க்கக்கூடிய சில சிந்தனைகள் வேறு. என்ன மாதிரியே அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகம், உங்கள் வேகத்தை கூட அவளை ஒப்பிட முடியாது. நீங்கள் ரொம்ப அழகாக முன்னே வரக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகாக சிந்திப்பில் மற்றவாளை கம்பேர் பண்ண முடியாது. சில நீங்கள் சில ப்ராசஸிங்கெல்லாம் சில விஷயங்கள் நம்ம காய் நகர்த்துறதுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு அழகாக நீங்கள் நிறுத்துவில் அந்த அதை ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெறுவோம். சில நேரம் அதில் ஏதாவது தடங்களாச்சு, ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா என்னடா இவ்வளோ அழகாக முடிவு பண்ணி சில நேரங்களில் பிரேக் ஆகுது, மாஸ்டர் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும். கவலையே பட வேண்டாம், ஓரிரு நாள் கழிச்சு இந்த காரியம் பண்ணால் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு சரியான தருணம் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு, முன்னேற்றம் செய்கிறதுக்கு. வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா திருஷ்டிகள், இந்த கண் திருஷ்டிங்கிறது நிறையா இருந்துருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள். வழிபாடும் பைரவர் வழிபாடும் வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், சில நேரம் பயத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஆக இரண்டுமே கலந்திருக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. உங்கள் சாதகமான பலன்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே பல காரியங்களை நடக்கிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரும். இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் எல்லாமே நடக்குதுங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருது, தெய்வீக வழிபாடு பண்ணுறது, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போகிறது, அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் அமைதியாக இருந்துருப்பேன். நிறைய விஷயங்களில் நம்மளுடைய வெற்றிகள் இனி வரதுக்கு உண்டானதாக இருக்குது. நம்மளும் ஜெயிக்கணும், 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் ரொம்ப உறுதியாக இருந்துருக்கும். நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்குண்டான முழுமையான முயற்சிகள் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்கள் கஷ்டப்படக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நிச்சயமான எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றி, ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. விடாமுயற்சி லாபத்தையும் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமையும். இந்த தினத்தை அமைத்துக் கொள்வது நம்மளுடைய முயற்சியில் தான் இருக்குது. இறைவனுடைய வழிபாட்டை சேர்த்து வச்சுட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறும். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல், வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்பேன். மகாலட்சுமி வந்துட்டாலே சண்டை போயிடும், மகாலட்சுமி வந்துட்டாலே செல்வம் கூடி வரும், லக்ஷ்மி இருந்தாலே சரஸ்வதி அம்பாள் அந்த இடத்துல இருப்பா, இதெல்லாம் சேர்ந்ததுன்னா உடம்பு சக்தியும் வந்துடும். ஆக இதை தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்ப்போம். காலையில் எந்திரிச்சோட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இரண்டு கைகளை வச்சு நம்ம கையை பார்ப்போம். இது ஏற்கனவே ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது முகம் கை கால் கழுவிட்டு நேராக வந்து பின் வாசலை திறந்து அதுக்கப்புறம் முன் வாசலை திறப்போம்னு சொல்லுவோம். இந்த முன் வாசலை திறக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, சாதாரணமாக உள்கூட தான் இந்த முன் வாசல் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. நம்மளுடைய கதவுகள் ஒன்று இரண்டு கதவாக இருந்தால் இரண்டு கதவு இருக்கும், இல்லைன்னா உள்ளேருந்து திறப்போம். மேக்சிமம் பார்த்துட்டோம்னா நிறையா வீடுகளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலை நேரங்களில் எழுந்திரிச்சு இந்த கதவை திறக்கிறத வழக்கமாக இருப்பாள். அப்போ முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு காலையில் திறக்கும் பொழுது
ஓம் வரலக்ஷ்மி நமஹ வரலக்ஷ்மி நமஹ வரலக்ஷ்மி நமஹ வரலக்ஷ்மி நமஹ வரலக்ஷ்மி நமஹன்னு 11 தடவை ஜபிச்சா போதும். எங்கிருந்து அம்பாள் வருவா? வெளியிலிருந்து அந்த பிரம்ம முகூர்த்த தேவியாகப்பட்டவள் சரியா இருந்து காத்திருந்து வீட்டுக்குள்ள வருவா இல்லையா. வீட்லேயும் லக்ஷ்மி தேவி இருப்பா, ஆனால் வீட்டில் மகாலட்சுமி நித்திய நிவாசம் பண்ணுவாள். லக்ஷ்மி மட்டும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாளாம், கடந்து கடந்து போவாளாம். எப்படி ஒரு ஆற்றங்கரை போயின்னு இருக்கும்போது இந்த ஆற்றங்கரையில் ஒரு தடுப்பு வச்சுதுன்னா அதை தாண்டி அது வருதோ, அதே போன்று அம்பாளாகப்பட்டவள் பெருகி வரக்கூடியதாக இருந்துட்டு இருப்பா, கவலையே பட வேண்டாம். அதனால் காலையில் எந்திரிக்கும் பொழுது கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு கதவை திறக்கும் பொழுது வரலக்ஷ்மி நமஹ வரலக்ஷ்மி நமஹ வரலக்ஷ்மி நமஹங்கிற மந்திரத்தை 11 முறை ஜெபித்து கதவை திறந்து பாருங்க. மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள். நிச்சயமான சில நேரங்களில் சுப சகுனமாகவே உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கே தெரியும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கூடி வரும்னு சொல்லும். இது வரைக்கும் ஆன்மீக தகவலில் பார்க்காத அற்புதமான செய்தியை நான் சொல்லியிருக்கேன். பெண்கள், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சா என் குழந்தை நன்னா இருப்பா, என் கணவர் நன்னா இருப்பா, என்னுடைய அம்மா அப்பா நன்னா இருப்பா, என் தம்பி நன்னா இருப்பா, தனக்குன்னு இருக்கா இல்லை, இல்லை மற்றவங்களெலாம் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு. ஆக கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமியை நினச்சிண்டு, இந்த வரலட்சுமியை நினச்சிட்டு இருந்தால் வரலட்சுமி வந்து நின்று அனுகிரகம் செய்வாள்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தில் ஒரு அற்புதமான செய்தியை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியுகம் நேயர்களுக்கு இந்த பக்திமயமான விஷயத்தை பயன்படுத்தி நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெறுக வேண்டி மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நன்றி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி.